எல்லாருக்கும் வணக்கங்க என்னோடய பேர் வந்து சுபாஷ் நியூ நியூஆலாண்ட் ஆத்தரைஸ்டு டீலரான ஸ்ரீராம் டிராக்டர்ஸில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்குறேங்க இன்றைக்கி எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல வகை தானியங்களை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை பற்றி முழு விபரமான இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த இயந்திரத்தோடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ விஸ்வர்கம்மா இந்த இயந்திரம் வந்து எதுக்காக உங்களுக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா பல வகையை தானியங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மணிலா வேர்க்கடலை என்று சொல்லப்படுற மணிலா உளுந்து சோளம் கம்பு கேழ்வரகு தினை தானியங்களை பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு இயந்திரம் இது எது மூலயமா அந்த இயந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோன்னா டிராக்டர் மூலயமா பயன்படுத்தலாம் அந்த டிராக்டர்னுடைய பிடிஓ நம்ம ரொட்டேட்ரு இப்போ யூஸ் பண்ணுற மாட்டிருந்திங்களா பிடிஓ மூலயமா அந்த மாரி அந்த பிடிஓ உதவி கொண்டு இந்த இயந்திரத்தை நம்ம இயக்கலாம் இந்த இயந்திரத்தை இயக்க மினிமம் ஒரு நாற்பது ஹெச்பியிலேருந்து அதுக்கு மேலே இருக்கிற எத்தனை ஹெச்பி இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் இது குறைஞ்சபட்சம் ஹெச்பியாக நாற்பது ஹெச்பி தேவைப்படும் ஸோ அந்த இயந்திரத்தை ஏக்கிறதுக்கு ஒரு டிராக்டர் இருந்தாலே போதுமானது முதல்ல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா டிராக்டரில் இருக்கிற பிடிஓ ஜாயின்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த மில்லிங் மூலயமா இங்கே தெரிகிற இந்த மில்லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் பிடிஓ ஃபங்க்ஷன் ஆன் பண்ண உடனே இது உங்களுக்கு இந்த பெல்ட் மூலிமா வண்டி வந்து இயந்திரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பெல்ட் வந்து சுத்தக்குள்ளே உங்களுக்கு இயந்திரம் வந்து உள்ளர த்ரெஷர் ரோலர் வந்து உங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ சுத்த ஆரம்பித்த உடனே உங்களுக்கு கிராப் வந்து நீங்கள் அள்ளி போடக்கூட அள்ளி போடக்கூடிய இடையம் வந்து எங்கே இருக்குதுன்னா கிராப் வந்து அள்ளி போடக்கூடிய இடையம் வந்து இந்த இருக்குதுங்க இது வந்து ஏன் முதல்ல இது வந்து கன்வேர் டைப் இது இது இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டான டைப் இது இந்த கன்வேர் டைப்பு வந்ததுக்கப்புறம் ஆட்களுடைய தேவைகள் குறைவாகி வச்சிடுது அதுவும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று அல்லது நான்கு ஆட்கள் இருந்தாலே போதுமானது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஏக்கராக இருந்தாலும் பரவாயில்ல நாலு ஏ நாலு பேர் இருந்தாலே இதை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி இது மூலிமா நீங்கள் அந்த தானியத்தை பிரித்து எடுத்துக்கலாம் அது எப்படி முதல்ல செய்யணுன்றதை நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் டிராக்டரில் பிடிஓ ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கண் கீழே இறக்கணும் அந்த கண்வையரை கீழே இறக்கிறதுக்குன்னா இங்கே ஒரு ரோலர் கொடுத்துருப்போம் ரோப்பு மூலிமா அது கனெக்ட் இருக்கும் இந்த ரோலரை நீங்கள் இப்படி பொழுது உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குங்க இல்லையா இந்த பல் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் இந்த ரோப்பு வந்து கீழே இறங்கும் இந்த ரோப்பு கீழே இறங்கக்குள்ள இந்த கன்வெயர் வந்து உங்களுக்கு டவுனில் வந்துடும் அதாவது ரொம்ப கீழ் மட்டமாக வந்துடும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கே கீழே வந்துடும் கன்வியர் இந்த கன்வியர் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பெல்ட் எடுத்து இந்த கன்வெயரில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது தானே உங்களுக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் ரோல் ஆன உடனே உங்களுடைய கிராப் எதுவாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு வேர்கடலையோ இல்லை உளுந்தோ எந்த கிராப்போ அதை அள்ளி நீங்கள் இந்த பாக்ஸ் உள்ளே போட்டிங்கன்னா இந்த ரோலர் என்ன பண்ணும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோலர் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ரோலர் வந்து உங்களுக்கு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும் ரொட்டேட் ஆகும் தெரியுதுங்களா இந்த ரோலர் வந்து சுத்தக்குள்ள அடுத்தது இந்த செயின் லிங்க் இருக்குது பாருங்க இந்த செயின் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது சுற்றி உங்களுக்கு இதில் கொடுக்கும் இது கொடுத்ததுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு போய் உள்ளே இருக்கிற உங்களுக்கு கண்வெரி அந்த உள்ளே போய் உங்களுக்கு ரோலரை கொடுத்துரும் இப்போ நீங்கள் அள்ளி போட்ட அந்த கொடியானது உளுந்து கொடியோ இல்லை மணிலாவோ இல்லை கம்போ எந்த நீங்கள் க்ராப் அள்ளி போடுறீங்களோ அது இந்த கண்வெரி டைப் இந்த செயின் லிங்க் மூலிமா உள்ளே போய்டுதுங்க உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற அந்த அல்லர் தான் போயிட்டு உங்களுக்கு அந்த கொடியை வந்து அடித்து தூள் தூளாக்கி உளுந்து தனியாக கொடி தனியாக சக்கை தனியாக பிரிக்கிற இடம் இது அடித்து முடித்த கிராப்பானது இங்கே அடிப்பட்ட ஆனது இங்கே கீழே வருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சல்லடை இருக்கும் முதல்ல மேலே இருக்கிற சல்லடை வந்து தானியத்தையும் குச்சியும் எடுத்துகிட்டு போய்டும் அதுக்கும் குறைவான சின்ன சின்ன இருக்கிற அந்த துகள்கள் டஸ்ட்டுகள் மண்ணுகள் எல்லாம் அடியில் இருக்கிற இந்த சல்லடைக்கு வந்துடும் இந்த சல்லடை என்ன பண்ணணுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி கீழே இறக்கணும் டவுன் ஆகிடும் ஸோ மேலே அந்த குச்சி கோம்பு உளுந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னா அப்படியே கன்வெர் மூலமாக இங்கே வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி சைடுக்கு வரும் பின்னாடி வந்த உடனே இங்கே ஒரு சின்ன சல்லடை வச்சுருப்போம் இந்த சின்ன சடையால் அடையில மீண்டும் இருக்கிற அந்த துகள்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான ஒரு கிளீரான உங்களுக்கு உளுந்தோ அல்லது மல்லாட்டையோ எந்த கிராப் போடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு பயிராக வந்து இங்கே நின்றும் இங்கே வந்து நிற்கக்குள்ள இந்த பயிர் வந்து டைரெக்டாக இங்கே இறங்கி உங்களுக்கு இந்த அகம் பார்த்தாலே தெரியும் இந்த பயிர் நீங்கள் அடித்து முடித்த அந்த பயிர் இங்கே வந்து இறங்கி இந்த வழியாக உங்களுக்கு இங்கே நீங்கள் குண்டாம் வச்சு பிடிக்கிறதோ அல்லது மூட்டை வச்சு பிடிக்கிறதோ பிடிச்சிக்கலாம் இந்த இடம் தான் பயிர் பிடிக்கிற இடம் தெளிவான பயிர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துடும் உங்களுக்கு சுத்தமான தெளிவான பயிர் வந்து இங்கே கிடைச்சபொழுது நீங்கள் பின்னாடி பிடிச்சிட போகிறீங்க அது தெளிவாக உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதான் இந்த சைடில் பார்த்து உங்களுக்கு சொல்லக்கூட உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா மூ மூணு ஃபேன் இருக்கும் அந்த ப்ளோயர் இருக்கும் இது என்னென்னா இதனுடைய வேலை எங்கள் மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ளோயர் மேலே இருக்கும் அந்த ஃபேனு இதனுடைய வேலை என்னென்னா அந்த அடிச்சுட்டு வர மொத்தமாக அடிச்சிட்டு அடிச்சுட்டு உள்ளேந்து இறங்குற அந்த குச்சி கோம்பு சத்த தழை இந்த மாதிரியான பொடிகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இதுங்க வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கும் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து உறிஞ்சிடும் காற்று மூலயமா உறிஞ்சிடும் அந்த ஃபேன் வந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்து இந்த வழியாக உங்களுக்கு வெளில அனுப்பிச்சிடும் டஸ்ட்டை ஸோ டஸ்ட்டு எல்லாமே இந்த சின்ன சின்ன டஸ்ட்டெலாம் இந்த வழியாக வந்துடும் இது போக இந்த பெரிய பெரிய குச்சி இருக்குது இல்லையா தண்டுலாம் வருது இல்லையா அது இதில் வந்துடும் அதை விட பெரிய பெரிய தண்டுகள் உளுந்து தண்டோ இல்லை கொடியோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது வழியாக உங்களுக்கு இதை நீங்கள் இப்படி தூக்கி விட்டால் போதும் இது வழியாக அடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு அடி இல்லை மூணு அடி தூரத்துக்கு அந்த டஸ்ட்டு போய் உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆள் வைக்க தேவை இங்கே கீழே வேஸ்ட்டாக போகிற வேஸ்டேஜை தண்ணியாக எடுத்து நீங்கள் வந்து கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வைக்க தேவை இதுவே தானாக உங்களுக்கு ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி தூரம் எடுத்து வெளியில் அனுப்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அங்கே கிராப் அள்ளி போட்டிங்கன்னா அடுத்தபடியாக உங்களுக்கு பயிர் பிடிக்கிற வேலை தான் ஸோ அதுவும் தெளிவான பயிர் அடித்து தூத்துன மாதிரியான பயிர்கள் வந்து உங்களுக்கு இந்த இயந்திரத்தில் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் எந்த விதமான தானியமாக இருந்தாலும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த கண்வியில் நீங்கள் தானியத்தை அள்ளி போட போகிறீங்க அள்ளி போட்ட உடனே உள்ளே வந்து ஒரு அல்லர் உள்ள இடத்துல அடிக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியமானது இங்கே பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் அள்ளி போடுற கிராப் வந்து ரோலாகும் உள்ளே இருக்கிற அந்த ரோலர் வந்து சுற்றும் சுற்றக்குள்ளே இந்த கம்பியில் பாட்டு அடித்து உடச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சுத்தமான பயிர்கள் வந்து இது மூலயமா கீழே இறங்கி இங்கே இருக்கிற சல்லடையில் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டவுனில் பின்னாடி வந்துடும் ஸோ இதுதான் இதனோடய யூசேஜ் இது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் அறுவடை பண்ணிட்டோம் ஆட்கள் பற்றாக்கூட இன்றைக்கி வந்து விவசாயத்தில் அதிகமாகவே இருக்குது ஸோ ஒரு கிராப்பை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு ஆட்கள் தேடி அதை அடிக்கிறதுக்கு மானம் வந்து மழை வரது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கக்குள்ளே நம்ம அதை சரியாக பண்ண முடியல ஸோ இந்த மிஷின் இருந்ததுன்னா அஞ்சு ஏக்கர் கொடியாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த ஊரை மூணு மணி நேரத்தில் அடித்து தானியமாக மாற்றி வீட்டுக்கு கொண்டு போயிட முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி கிராப் எல்லாமே அடித்து மேலே இருக்கிற சல்லடை வழியாக ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு பயிர் பிடிக்கிற இடத்துக்கு போயிடும் அது கீழே இருக்கிற டஸ்ட்டு வந்து ஒன்றெண்டுங்க கலெக்ட் ஆகிக்கலாம் எவ்வளோது இல்லையா அந்த டஸ்ட்டு நீங்கள் வேணால் ஒரு அண்ணன் கொண்டாள் அள்ளி எடுத்துகிட்டு போய் மேலே இரு மேலே தெரிகிற அந்த வியாபாரத்தில் நீங்கள் கொட்டிட்டா போதும் அதுவும் உங்களுக்கு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி கிராப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ இது என்ன ஏகப்பட்ட ஆப்ஷனல் இதில் இருக்குது அதாவது இதனுடைய மெயின் குறிக்கோள் இந்த இயந்திரம் தயாரிச்சதுக்கு காரணம் என்னென்னா ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது ஸோ அந்த அரசு பண்ணால் அந்த ஆட்கள் ப பற்றாக்குறை இல்லைனாலும் ஒரு கிராப் வந்து ஒரு விவசாயி வந்து அறுவடை பண்ணி அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்யக்கூடிய இயந்திரம் தான் இது மெயின் விஷயம் என்னென்னா பச்சையான கொடியை கூட ஓட்ட முடியும் அதில் மணிலா வேர்க்கடலை பிடுங்கிட்டோம் அது பிடுங்கினா அன்னைக்கே கூட ஓட்டலாம் அல்ல அல்லது மறுநாள் கூட ஓட்டலாம் ஸோ இதில் வந்து காய வச்சு தான் ஓட்டுன்றது அவசியம் கிடையாது எந்த கிராப்பாக இருந்தாலும் பச்சாவே நீங்கள் ஓட்டி உடனே அதை நீங்கள் தானியமாக மாற்றி வீட்டுக்கு கொண்டு போக முடியும் இந்த நியூ விஸ்வகர்மாவுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வருங்க இந்த மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து கொடுத்து நீங்கள் வாங்கும்பொழுது இதுவும் கூட நாங்கள் நாலு விதமான செட்டிங்ஸு சேர்த்தே கொடுத்துருவோம் அது என்னென்ன செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மணிலா என்ற வேர்கடையில் ஓட்டுற செட்டிங்ஸும் கொடுத்துருவோம் உளுந்து கிராப் ஓடுறதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்துருவோம் அது போக எங்கள் ஏரியாவில் காராமணின்னு சொல்லுவோம் மற்ற ஏரியாவில் பனிப்பாயின்னு சொல்லுவாங்க அந்த செட்டிங்ஸும் கொடுத்துருவோம் கூட உளுந்து இந்த நாட்டுக்கம்பு மொட்டை கம்பு ஓட்டுறதுக்கான செட்டிங்ஸ் மொத்தம் நாலு வகையான செட்டிங்ஸ் வந்துடும் இந்த இயந்திரம் எடுக்கக்கூடிய இந்த நியூ சுகர்மாவுடைய டீட்டெயில் மேலும் உங்களுக்கு எதனால் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் இந்த இயந்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹாலாண்டோடைய ஆத்தரைஸ்டு டீலரான ஸ்ரீராம் டிராக்டர்ஸில் இந்த இயந்திரம் உங்களுக்கு இருக்குது எங்களுடைய நிறுவனம் எங்கே அமைஞ்சு இருக்குதுன்னு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இஎஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்டில் விழுப்புரத்தில் அமைஞ்சுக்கிறது